அனைவருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம எதிர்காலத்தில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நீங்கள் கனெக்டில் இருக்கலாம் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கறதுக்குள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காயக்கட்பம் கட்பம் அப்படின்னு என்ன அதை பற்றின ஒரு முழு தகவலையும் பார்த்துடலாம் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லப்படாது அந்த காயக்கல்ப்பு முறைகளை வந்து எப்படி பயன்படுத்தும் எப்படி வந்து தயாரிக்கணும் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் மொத்தம் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சளவு இந்த தொகுத்து ஒரு ஒரே வீடியோவா கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் நம்ம வரப்போற வீடியோஸ்க்கு எல்லாத்துலயுமே காய்ப்பு மூலிகை எல்லாம் ஒன்னொன்னு தண்ணி நான் சரி இப்போ காயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு கட்பம் அப்படின்னா மூலிகை அப்படின்னா பார்த்தீங்கன்னா க கட்பம் மூலையன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை உடம்பு அதாவது மூலிகைகளை பயன்படுத்தி நீண்ட நாள் வாழ்றதுக்கான ஒரு முறை தான் காயக்கல்ப முறை காயக்கல் பயிற்சின்னு சொல்லலாம் இது இதுல பாத்தீங்கன்னா சித்திரை குறிப்பு நிறைய இருக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் ஒரு பாட்டை கொடுக்குறேன் அப்போ பாட்டை பாத்துங்க ஏன்னா வந்து சொல்றத விட அப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுக்குறது பரவாயில்லாம் இது கொஞ்சம் லெந்த் பெருசா போகும் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கல் என்ன எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடும் காயக்கற்ப முறை எப்படி செயல்படுது எப்படி நம்ம பின்விலைகள் இருக்கு அது எப்படி மேல்நிலை கொண்டு வரணும் எல்லாமே அதுலயே கொடுத்துரும் இதுக்கு நிறைய சித்திர பாடல்கள் பார்த்தீங்கன்னா தூய தமிழ் பெயர் கொடுத்துருப்பாங்க அதிகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது தாவரத்தோட தூய தமிழ் பெயர் கொடுத்துருப்பாங்க அதிகம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த காய்கல்ப முறை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத முறையில் அதாவது ஒரு காய்க முறை உருவாக்கணும்னா அதுக்கு வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு சம்மந்தப்பட்ட மூலிகைகளை எடுத்து உருவாக்குவாங்க அப்படி ம தான் நம்ம உடம்புலையும் அது இயல்பாக செயல்படும் கரெக்டாக நிறைய திரை மூப்பு பிணி மரணம் வரைக்கும் எல்லாத்தையும் தள்ளி போடுற அளவுக்கு சக்தியை நம்ம கொடுக்கும் இதுதான் வந்து காயக்கல்ப முறை இந்த காய்கழ்பு முறை பார்த்தீங்கன்னா மூணு வகையில் வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது காய கற்பங்கள் காயக்கற்பம் சிறப்பு கற்பங்கள் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உலோகங்கள் கற்பங்கள் அந்த மாதிரி மூணு பயன் மூணு வகையில பயன்படுத்துகிறாங்க கற்பங்கள்னு பார்த்தீங்கன்னா மூலிகைகளை பயன்படுத்தி கற்பு மூலிகளை அதாவது மூலிகளை பயன்படுத்துறது ரெண்டாவது சிறப்பு கற்பம்னு பார்த்தீங்கன்னா உப்பு கட்டு முட்டை ஓடு கற்பம் சுண்ணம் இந்த தாது அப்புறம் ஜீவகாந்தம் ஜீவ கற்பம் இந்த மாதிரி இதில் பயன்படுத்தி உடம்புல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நோய்களை தீர்த்துட்டு அப்படியே அதை வந்த அது மூலமே உடம்பை வந்து நல்லா கற்பு மாற்றுறது உடலை வந்து நீண்ட ஆயுள் வர வைக்கிறது இது ரெண்டாவது முறை மூன்றாவது முறை பார்த்தீங்கன்னா உலோகங்களை பயன்படுத்துவாங்க இந்த உலோகங்களை பயன் உலோகங்கள்லாம் தங்கம் பாதரசம் இதைகளை பயன்படுத்தி முறைகளில் வந்து மூணாவது கற்பு முறை இதில் சிறப்பு கட்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலோகத்தை சொல்கிறாங்கன்னா அது அதிகம் தங்கம் பாதரசத்தை பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்தணும் ரொம்ப அரிது அதனால் அடுத்தது சித்தர்களை அதிகமாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா மூலிகளை தான் பயன்படுத்துனாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கட்பு முறைகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காய் கற்ப முறைகள் பார்த்திங்கன்னா அறுபது இருக்குது அதாவது மூலிகளை பயன்படுத்துறது வந்து அறுபது இருக்குது அதாவது தாது கட்பு முறைகளில் பார்த்தீங்கன்னா அறுபது காய் கற்ப முறைகள் இருக்குது தனியாக பார்த்தீங்கன்னா உலோகங்கள் இதை மட்டும் பயன்படுத்துதல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அதாவது தங்கம் கட்போம் பாதரசத்தை பயன்படுத்தி கட்போம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு கட்பு முறைகளும் வந்து நம்ம சிறிது நூல்களில் இருக்கு இந்த காய் கற்பத்தை எப்படி நம்ம உடம்புல செயல்படுத்தும் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சாதாரணமாக காய்கறிப்போ ஒன்று தயாரி சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்க சாப்பிட்டுட்டிங்கன்னா முதல்ல வந்து வாதசுத்தி கொடுக்கும் அதாவது வாதம் சம்மந்தமான வாதனான சுவாசம் சம்பந்தமாக காரை சுத்தி கொடுக்கும் அடுத்து ரசவாத தன்மையாக மாறும் அடுத்து யோகா சித்திக்கு நிலைக்கு போகும் யோகா சுத்தி நிலையிலேருந்து இறைநிலை இறைநிலையிலேருந்து சமாத நிலைக்கு கொண்டு போய் நிற்கும் அதாவது பாருங்க வாத சுத்தி வாத சித்தி நிலையிலேருந்து ரசவாத தன்மைக்கு மாறும் ரசவாத தன்மையிலேருந்து யோகா சித்தி நிலைக்கு மாறும் யோகசக்தி நிலையிலருந்து இறைநிலைக்கு மாறும் இறை நிலையிலேருந்து சமாதி நிலைக்கு இறைவனோட கலக்கிறது நிலையம் இப்படி தான் இந்த காயப்பு முறை செயல்படுது இதுக்கான விதிமுறைகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க அது இது இல்லாமல் இது எப்படி இதோட பின்விளைகள் இது எதுக்கு அதை பற்றின ஒரு சிறந்த ஒரு வீடியோ இதுலேயே இருக்குது இதுலேயே பகுதியில் பாருங்கள் அப்புறம் இதோட விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா இந்த காயக்கலப்பு முறை மட்டும் நம்ம சாப்பிட்றப்ப உப்பு புளி மாமிசம் எல் நெய் மோர் கடுகு பூண்டு உடலுறவு பகல் தூக்கம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தள்ளி வச்சிட்டு தியானம் யோக முறைகளை மட்டுமே மேற்கொள்ளு கூறப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காயக்கடுப்ப முறை சாப்பிட்றதுக்கு வந்து மாற்றணுமா நீங்க வந்து ஒரு கு ஒரு ஆலோசனைப்படி மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும் எடுத்து சாதாரணமாக எல்லா உணவுகளும் எடுத்துக்கிட்டீங்களா இந்த காய்ப்பு முறைகளுக்கு பக்க விளைவுகள் கொடுத்துட்றோம் அதாவது இப்போ சாதாரணமாக நீங்கள் பால் குடிச்சிட்டு இருக்கிறீங்க பால் குடித்த உடனே த எலுமிச்சு பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா பாலும் தயிரும் சேர்ந்து என்ன பண்ணும் தோழஞ்சிரும் ஒம்ப வகுத்துல கோளாறு பண்ணிவிட்றோம் அந்த மாதிரி இந்த கற்பு முறைகளில் சாப்பிட்றப்ப மிகுந்த ரொம்ப கட்டுப்பாட கரெக்டாக முறையில் தான் ஆலோசனைப்படி தான் செய்யணும் ஏகப்பட்ட நிறைய கல் காயக்க முறைகள் கா முறைகளை எப்படி பயன்படுத்தணும்னு எப்படி மூலிகைகளை வந்து நம்ம எடுத்து அதை எப்படி என்னென்ன பொருட்கள் போட்டு அரைக்கணும் இந்த பற்றின குறிப்பிட்ட மட்டும் நம்ம வீடியோல கொடுக்கல ஏன்னா அதை இப்பயே சொல்லுங்க வந்து த தாத்தா பாட்டி பெரியார் குருமார்கள் அப்புறம் சித்தர்கள் இந்த உங்களோட உதவியோட மட்டும்தான் நீங்க காய்ப்பு முறைகள் தயாரித்து உணவா எடுத்துக்கணும் அது ஒன்றப்ப ஏன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள்ல சக்தி கிடைக்கும் அதை நீங்க மாற்றுறதுக்கு நீங்க அதுக்கு பயிற்சிகள்லாம் செய்யணும் அதெல்லாம் ஆலோசனை இப்படி செய்யறது சரியா இருக்கும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததுல நம்ம காய்கற்ப முறைகள் வந்து எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தலாம் அதாவது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா குண்டலி சக்தின்னு ஒன்று இருக்கும் அந்த குண்டலி சக்தி சுரப்பி வந்து அது செயற்பாடு வைக்கிறதுக்கு வந்து அந்த காயப்பிழப்பு முறைகள் நம்ம எடுத்துகிட்டு இருந்தால சரியாக போயிடும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காய்கல் மூளைகளில் சாதாரணமாக ஒரு அஞ்சு மூளை ஆறு முறைகள் இப்போ பஞ்சம்பூதா பிள்ளைகள்லாம் அஞ்சு மூளை எடுத்துக்கிட்டீங்க அஞ்சு மூலிகளும் வந்து கலந்து நீங்கள் வந்து காயப்பிப்பு முறையில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அதில் என்னென்ன மூலிகளை பொருள் நீங்கள் காய்கற்ப்பு மொழிகள் எடுக்கிறீங்களா அந்த காய்கற்பு மூலிகளை வந்து என்னென்ன சத்து பொருட்கள்னு பார்க்கணும் அதில் வந்து இயக்காற்றல் அதாவது எலக்ட்ரான்கள் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிராணசக்தி இயக்க சக்தி அப்புறம் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து அதிக அளவு இருக்குதான்னு எல்லா ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி மூலிகளை எடுத்துக்குவாங்க ஏன்னா வந்து குண்டலி சக்தி வந்து விழிப்புடுறதுக்கு காரணம் வந்து அதாவது தூண்டி விடுறதுக்கு அதாவது அமான சக்தி சக்தி வந்து நம்ம உடம்புல தூண்டி விடுறதுக்கு அடிப்படை வந்து இந்த மாதிரி எலக்ட்ரான் பிராணசக்தி இயக்க சக்தி பாஸ்பரஸ் இதெல்லாம் தேவை இந்த மோ இந்த காய்கற்ப்பு முறைகளை நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு என்ன பண்ணனும் அதாவது இது நமக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அனுபவத்தை வந்து உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் அதனால் இந்த அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு மட்டும் வச்சிங்க இப்போ நம்ம அந்த காய்ப்பு முறைகளை முறையாக சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப மூலாதார சக்தி வந்து அந்த இந்த பாஸ்பரஸ் இந்த கெமிக்கல்லாம் நம்ம மூளையிலயும் இருக்குது மூல சக்தியிலையும் இருக்கும் இந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணுன்னா நம்ம அந்த காய்கல் முறைகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு உடம்பு வந்து சரி பண்ணிவிடும் உடம்பு வந்து கட்டிப்படுத்தி உடம்பு வந்து இந்த சக்தியை வந்து தாங்குற அளவுக்கு குண்டல சக்தி அம்மா சக்திகளாக நம்ம உடம்பு தாங்குற அளவுக்கு இந்த காய்கழுப்பு முறைகள் நம்ம உடம்பை வலுவாக்கும் முதல்ல முதல் பாயிண்ட் தான் ரெண்டாவது வந்து உடம்பு வலுவாக்கின பின்னாடி என்ன செய்யணும் நம்ம உடம்புல வந்து அந்த மூலிகை சக்தி என்ன அந்த மூலிகை அந்த தேவையான அதை சார்ஜ் பண்ற மாதிரி இப்ப நம்ம கண்ணால பாத்துட்டு இருக்கிறோம் கண்ணால பாக்குறதுக்கு பேசிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியுது ஆனா அதுக்கான அதுக்கான சக்திகள் எங்கிருந்து கிடைச்சிட்டு இருக்குதோ அதுக்கு நமக்கு சக்தி கொடுக்குறதுனால தான் நம்ம பேச முடியுது நம்ம பேசுறதுக்கு சக்தி நம்ம கொடுக்கலன்னா பேச அமைதியா இருப்போம் அந்த மாதிரி மூல சக்தியை குண்டல சக்திகளை நம்ம சக்தி வந்து எங்கிருந்து கொடுக்குறோம்னா மூலிகைகள்ல இருந்து கொடுக்குறோம் இந்த கற்ப முறைகள் முறைகள் மூலமா இந்த மூலிகை மூலமா நம்ம உடம்புக்கு கொடுக்குறப்ப குண்டலனி சக்தி என்ன பண்ணும் குண்டநிலைக்கான சக்திகளை கிடைக்கிறப்ப அது வந்து மே சக்தி அற்பத்தியமாக நம்ம உடம்புல இருக்குதுன்னு வச்சிங்க தேங்கி இருக்கப்ப என்ன பண்ணணும் நம்ம யோகா பயிற்சி அது மாதிரிலாம் செய்யறப்ப கரெக்டா முறையான யோகா பயிற்சி செய்கிறப்ப சுவாசத்தை வந்து சுவாசம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சக்தி வந்து முதுகு தண்டு வழியோ அந்த குண்டலி சக்தி வந்து மேலே எழுப்புறப்ப பாசுபரசன நேரம் வந்து முதுகு தண்டு வழியும் மூளைக்கு போயிடும் மூளைக்கு போனோன்னு என்ன பண்ணும் இங்க பாஸ்பரஸ் என்ன அதோட இயல்பான தன்மை என்ன பற்றி எரியும் தன்மை உடையது அப்போ மூளைக்கு சென்றோன்னா மூளையில ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கிறப்ப கெமிக்கல் சோட சேர்றப்ப என்ன பண்ணும் பத்திட்டு எரியும் இது பத்திட்டு எரியிறப்ப என்ன பண்ணும் அதுதான் வந்து மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவாங்க பத்தி ஜோதி வடிவத்தில் எரியுது ஜோதி ஜோதி தெரியுமாங்க இதுதான் ஜோதி ஒடியும் இந்த நிலையில என்ன பண்ணா அந்த நிலையில் நம்ம சக்தி என்ன சக்தி எடுத்து போறோம் நம்மளோட உயிர் சக்தி உயிரணுக்களை வந்து மூலதாரத்துல இருந்து மேல போய் மூலையில சேர்க்குறோம் அப்போ வந்து பத்திட்டு எரியும்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு மனிதன் ஒரு விந்தனு ஒரு உயிரினுக்கு வந்த சக்தி இருக்குது அப்போ கோடிக்கணக்கான உயிரின்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மனிதனோட சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்குன்னு வச்சுங்க ஒரு ம ஒரு உயிரன்னு ஒரு உயிரை உருவாக்குதுன்னா அப்ப அந்த உயிரினு வந்து நம்ம அந்த ஜோதியில வந்து இதாக வர எரியறப்ப அது வந்து திருப்பி கை கால்களை ஒன்று புதுப்பிக்கும் புதுப்பிக்க புதுப்பிக்கும் நம்ம பல கோடி உயிரின்கள் பல கோடி சக்தி மூலம் உயிர் அந்த சுடல்ல உயிர் வைக்கிறப்ப நம்ம உடல் வந்து நிலை அடைஞ்சிருந்தாலும் திருப்பி புது உடம்ப புதுசா உடம்ப மாத்தி கொடுக்கும் இதுதான் வந்து பேசிக்கா வந்து நடக்கிறது இதுக்கப்புறம் தான் சித்த நிலைக்கு அடுத்த நாளைக்கு போவாங்க இப்படி உடம்ப வந்து திருப்பி புதுப்பிக்கிறதுனால அது இப்ப சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கிறது அப்புறம் அனுமன் எல்லாம் ரொம்ப பெரிதும் உயரமா வளருவாங்க இதுக்கெல்லாம் எதுக்கு காரணம் ஒரு மலையை தூக்குறவங்க சக்தி கிடைக்குதுன்னா இப்போ இப்போ ஒரு ஆயிரம் பேர்த்தோட கை கால்கள் நம்ம உடம்புல செஞ்சுச்சுன்னா எவ்வளவு பேர் ரொம்ப ஒயர்ம வாய்ப்பு உடம்பு எப்படி பெருசாங்க அந்த மாதிரிதான் வந்து அந்த காலத்துல இந்த சக்தி வந்து பயன்படுத்தினாங்க இதுக்கு வந்து அடிப்படையே இருக்கிறது வந்து இந்த காய்கல்ப முறைகள் மட்டுந்தான் இதுக்கு வந்து இந்த காய்க முறைகள் முதல்ல நம்ம தான் நமக்கு உடம்புக்கான தேவையான சார்ஜி சத்துக்கள் எல்லாம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்கும் உடம்பு வலுப்படுத்தும் அதுக்கப்புறம் யோக பயிற்சிகள் செஞ்சு நம்மளோட சக்திகளை மேல்நிலை கொண்டு போய் அதுக்கப்புறம் எல்லா பயிற்சிகளும் இருக்கு இதுக்கான பாத்தீங்கன்னா நிறைய வீடியோவில் நான் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா செலிபிசின்னு ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க வீடியோ இதை கூட நீங்க பாக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய கட்ப காய்கல்ப்பு முறைகள் இருக்கு இந்த காய்கறி முறைகள் எப்படி செயல்படும் பாத்துட்டோம் இதோட மூணு முறைகள் இருக்குது அதையும் கூட வரிசையை பார்த்துலாம் இது போல மூலிகையை பத்தி கொஞ்சம் அப்படியே இதில் வந்துடும் சீக்கிரமா உங்களுக்கு வந்து அமானுஷ சக்திகள் பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதுக்கான மூலிகைகளை வந்து கொடுத்துருக்காங்க சித்தர்கள் அதையும் நான் வீடியோவில் கொடுக்குறேன் அதை அப்படியே இதோட நோட் பண்ணி வச்சுங்க இந்த மூலிகைகள்லாம் நீ காய்கல்ப்பு முறையில் செஞ்சு சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்களா சீக்கிரமாக அம்மான கண்ணுக்கு தெரியாத சக்திகள்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும் குண்டலி சீக்கிரமாக தூண்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு கூறப்படுது முதல்ல வந்து அம் அமான சக்திகளுக்கு தோன்ற மொழிகள் பார்த்திங்கன்னா பொட்சீந்தல் விடுதலை கிழங்கு பேய் சுரை சர்க்கரை வேம்பு கஞ்சா கருநெல்லி வெள்ளைப்பூ தூதுவலை அழுகண்ணி நத்தைசூரி நாகதாளி சாயா விருச்சம் ஜோதி வெறுச்சம் சுணங்கி வெருச்சம் செங்கற்றாலை கிளிமுக்கு பழம் சஞ்சீவி மூலிகை அமுரி உப்பு சக்தி சாரணை ஓமம் வல்லாரை கருவுமத்தை கருணுச்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சித்திர நல்ல கொடுத்துருக்கு இதெல்லாம் ஏதாவது ஒரு மூலிகை நீங்க சாதாரண நத்தை சூரிய எடுத்துக்கலாம் நத்தை சூரிய மட்டுமே எடுத்து பவுடர் பண்ணி ஒரு டேப்லெட் ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்களா உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும் அம்மன் சித்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக இப்ப நீங்க வாயால பேசுறீங்க கண்ணால பேசுங்கன்னா ஒரு சக்தி வந்து அது இயக்குது அதுக்கான சார்ஜி வந்து உங்ககிட்ட அதாவது அதுக்கான ஆற்றலை வந்து நீங்க குடுக்குறீங்க அது கண்ணால நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கண்ணால் வாயில பேசுங்கன்னா அதுக்கான சக்தி கொடுக்குறீங்க அப்ப அந்த அமனிசம் சக்திக்கு ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கும் அதை செயல்படு வைக்கணும்னா அதுக்கு தேவையான சார்ஜிக்கான மூலிகைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூலிகைகள்ல வந்து அதுக்கு தேவையான சத்து பொருட்கள் வந்து அந்த மூலிகள இருக்கு அதை வந்து அந்த காலத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சித்திரை கண்டுபிடிச்சதுனால அதை நம்ம கொடுத்ததுனால அதை நம்ம சாப்பிடுறப்ப நேரடியா அந்த மனுஷன் சக்தி செயல்பட வரும் இயக்கத்துக்கு வரும்னு கோரப்படுது இதுக்கெல்லாம் விதிமுறைகள் அவசியம் மற்றும் யோக பயிற்சி இதெல்லாம் செய்யணும் ஏன்னா ஆற்றல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி மற்ற மற்ற மொழி இதில் செயல்படுத்துன்னு பார்க்கணும் மற்ற அதே மாதிரி சேமிக்கிறது நம்ம பார்க்கணும் ஏன்னா ஐம்பது மூலிய ஆற்றல் வேஸ்ட்டாக வீ வீணாவதாக பார்த்துட்டு போகும் இப்படி செஞ்சுட்டுமா நிறைய திரை மூப்பு மரணம் இதெல்லாம் வந்து நீக்கலாம் இது இல்லாமல் வந்து அதிசக்தி வாய்ந்த காய்கல்ப்பு முறைகள் அப்படின்னு மூலிகைகள் இருக்கு ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோட பவர் அதிகமாக இருக்குது பொட்சிந்தில் விடுதலை பேய்சுரை சர்க்கரை வேம்பு கருப்பு சித்திரம் மூலம் வெள்ளை பூ தூதுவலை பேய்க்கடலை கருமருது கருஞ்சிற்ற கத்தி கருநொல்லி நார்கரந்தை மால்தேவி விதை நாகதாளி கருணொச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோட அதிசக்தி காயமற்ப மூளைகள்னு கூறப்படுது அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக காய்கழ்பு முறைகளை செய்யறதுக்கு ஒரு கொடுத்துருக்குறாங்க ஒரு நூறு மூலிகை மேலே காய்கற்பு முறைகள் அதை வந்து நான் சொல் நான் சொல்கிறத விட வீடியோவில் அப்படி கொடுத்துட்றேன் அப்படி வரிசையாக பார்த்தீங்களா மொத்த இருக்கிற காய்கல்ப்பு முறைகள் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வந்துடும் அதை நான் வந்து வீடியோவில் ஸ்கிரீன்ஷட் எடுத்து கொடுத்துறேன் அதை அப்படியே எழுதி வச்சிங்க ஏன்னா இதெல்லாம் வந்து காய்கழ்ப்பு முறைகள் ஏன்னா நான் நெட்டில் நெட்ல எல்லாத்தானும் தொலைவரத்தில் வந்து முக்கியமாக சிறப்பாக இருந்தது சித்திர நூலில் கிடைச்சது இந்த இந்த பதிவு மட்டும் தான் இந்த பதிவு மட்டும் கொடுக்குறேன் இது எப்படி இந்த காய்கழ்ப்பு முறைகளை பயன்படுத்தணும்னு சொல்லலை நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்சளவு இந்த காய்கல் முறைகளை வந்து முடிஞ்சளவு கொடுத்தாச்சு மூலிகை பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் வீடியோ அதோட மூலிகள் பெயர்கள்லாம் இருக்குது எல்லாம் எழுதிச்சிங்கல்ல முடிஞ்ச குறிப்புகள் டவுன்லோட் பண்ண வீடியோ டவுன்லோட் கூட பண்ணி வச்சிங்க ஏன்னா நான் நெட்ல ஏகப்பட்ட இது சர்ச் பண்ணி தேடினேன் தேடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு மட்டுந்தான் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு நிறைய டீட்டெயிலாக கிடச்சி எல்லாத்தையுமே சுருக்கி ஒரே வீடியோவா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் இந்த காய்கொழிவு முறைகளில் எப்படி பயன்படுத்தணும் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு என் ஃபுல்லாக கன்ஃபார்ம் முழுமையாக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பற்றி வீடியோ ஒரு வீடியோ இது பண்ணி ரெண்டு மூணு வீடியோ கூட போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் வந்து அறவரே தெரிஞ்சதுனால இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அந்த தயாரிப்பு முறைகள் மட்டும் என்னால் கொடுக்க முடியல இந்த வீடியோலாம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி